வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே, இன்று நாம் பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு அளவைகள் பாடம். முதல்ல வட்டம் நம்ம பார்க்க போகிறோம். வட்டம் அப்படிங்கிற உருவம் நமக்கு ரொம்ப மிகவும் பரிச்சயமான ஒன்று, அப்படி தானே? நம்ம வட்டத்தை எங்கெல்லாம் பார்த்துருப்போம்? சக்கரங்கள், அந்த காரோட டயர், ரொட்டி, தோசை, இட்லி, பீஸா, இது மாதிரி நிறைய உணவுப் பொருட்களை நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதனால் வட்டம் நமக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒன்று. அதனுடைய பகுதிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த வட்டம் எப்படி வரைஞ்சோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம அந்த பகுதிகளை வந்து நம்மளால் சொல்ல முடியும். சரிங்களா? பாருங்கள், இப்போ இது ஒரு வட்டம், எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு நிலையான புள்ளி. இந்த புள்ளிக்கு என்ன பேர் அப்படின்னா நிலையான புள்ளி. நிலையான புள்ளின்னா அது என்ன செய்யாது? ஆடாது, அங்கிட்டு போகாது, இங்கிட்டு போகாது, ஒரே இடத்துல இருக்கும். இப்போ ஒரு தரையில் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஆணியை நல்லா அரைஞ்சாச்சு, அது என்ன செய்யாது? அசையாது இல்லையா? அது நிலையான புள்ளி. அந்த புள்ளியிலிருந்து, அந்த ஆணியிலிருந்து குறிப்பிட்ட தொலைவில் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு கயிறை கட்டியாச்சு. அந்த கயிறினுடைய ஒரு முனையை வந்து இன்னொரு நபர்கிட்ட நம்ம கொடுத்துறோம். ஒரு நபர்கிட்ட கொடுத்து நீ பிடிச்சிட்டு நில்லு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த ஆணி இங்கேருந்து என்ன செஞ்சுருக்கோம், இவ்வளோ தூரத்துக்கு ஒரு கயிறை கொடுத்து பிடிச்சிட்டு நில்லு அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த நபரை என்ன செய்கிறோம் அப்படின்னா நகர்ந்து போ, நடந்து போ அப்படின்னு சொல்கிறோம். இது யார் அப்படின்னா அந்த நபர். அந்த நபர் என்ன செய்கிறார்? அப்படியே நகர்ந்து வர்றார். இது நிலையாணி புள்ளி சொன்னமா, அப்போ இது என்னது? நகரும் புள்ளி. அது என்ன செய்யுதுன்னா நகர்ந்து அப்படியே வருது. அந்த கயிறை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, சுருக்கிடக்கூடாது, அப்படியே இழுத்து பிடிச்சி மாறாமல் போகணும். அப்போ இது எங்கெல்லாம் சுற்றுதோ அது வரைக்கும் அந்த கயிறோட நீளம் என்ன செய்யும்? மாறாமல் அப்படியே தான் இருக்கும், அப்படியே சுற்றி வரும். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்து நின்றுட்டு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த நபரானது சுற்றி வந்த பாதை என்னவாக இருக்கும்? ஒரு வட்டமாக இருக்கும். இப்படி தான் ஒரு வட்டம் உருவாயிருக்கு. இப்போ இதில் பாருங்கள், அந்த ஆணி அரைஞ்சதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நிலையான புள்ளி என்று சொல்லியிருக்கிறோம். அந்த நிலையான புள்ளி எவ்வாறு உள்ளது? அந்த வட்டத்தினுடைய மையத்தில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் மையப்புள்ளி. அதை எப்போவுமே ஓ அப்படிங்கிற எழுத்தால் தான் நம்ம குறிப்பிடுவோம். அதன் பிறகு அந்த சுற்றி வந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வட்டம் அந்த கருப்பு கலரில் இப்படி ரவுண்டாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த சுற்றி வந்த பாதைக்கு என்ன பேர் அப்படின்னா பரிதி. சரிங்களா? திரையில் பாருங்கள், நிலையான புள்ளி என்ன சொல்லியிருக்கோம்? மையப்புள்ளி சொல்லியிருக்கோம் இல்லையா? அதன் பிறகு இந்த வட்ட மையத்திற்கும் அந்த நகரும் புள்ளி, அந்த பரிதியின் மேலே இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, அந்த புள்ளிக்கும், அதாவது வட்டத்தினுடைய மையத்திற்கும் பரிதியின் மீதுள்ள ஒரு புள்ளிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சம தொலைவு இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கே பார்த்தாலும் மாறவே மாறாது. அதுக்கு என்ன பேர் என்றால் ஆரம். அதை ஆர் என்ற எழுத்தில் குறிப்பிடுவோம், அதாவது ரேடியஸ் என்பதனால். சரிங்களா? அதன் பிறகு இந்த வட்டத்தினுடைய பரிதி சொன்னோமா, இந்த சுற்றி இருக்கிறது, அதில் ரெண்டு புள்ளி நான் குறிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி. அந்த ரெண்டு புள்ளியையும் ஒரு கோட்டு துண்டின் கொண்டு என்ன செய்கிறோம்? நான் இப்படி இணைக்கிறேன். இது ஏ என்ற புள்ளின்னு வச்சுக்கிடுவோம், இது பி என்ற புள்ளி என்று வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த கோட்டு துண்டு என்ன செஞ்சுருக்கு? வட்டத்தின் மீது உள்ள ரெண்டு புள்ளிகளை இணைச்சிருக்கு. திரையில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் காமிச்சிருப்போம். அது என்னது? நான். அதாவது வட்டத்தின் மேலே இருக்கக்கூடிய ரெண்டு புள்ளிகளை இணைக்கக்கூடிய அந்த கோட்டு துண்டுக்கு பேர் நான். நான் கூட எத்தனை வரையலாம்? ஏகப்பட்டது வரையலாம் இல்லையா? எண்ணற்றது வரையலாம். இங்கே ஒன்று வரையலாம். இப்போ நான் ஒன்று வரைகிறேன், எங்கேருந்து வரைகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வரைகிறேன். இதுவும் நான் தான். வட்டத்தின் மேலே ஒரு புள்ளி, இது மற்றொரு புள்ளி, ரெண்டும் நான் செஞ்சுருக்கேன், சேர்த்துருக்கேன். அப்போ இதுவும் ஒரு நான் தான். ஆனால் இந்த நான் என்ன செய்கிறது? வட்டத்தினுடைய மையம் வழியாக செல்கிறது. அப்போ வட்டத்தின் மையம் வழியாக செல்லும் அந்த நானுக்கு என்ன பெயர் அப்படின்னா, இதுக்கு என்ன பேர்? விட்டம், டயாமீட்டர், அதனால் டி. நான் என்பது வட்டத்தின் மீதுள்ள ரெண்டு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டு. அது மையம் வழியாக போச்சு அப்படின்னா அந்த நானிற்கு என்ன பேர்னா விட்டம். இப்போ நிறைய நான் நீங்கள் வரைஞ்சு பார்ப்பீங்க, அதில் எது இருக்கிறதுலையே பெருசாக இருக்கும் அப்படின்னா நம்ம சொல்லலாம் அந்த மையம் வழியாக எந்த நான் சென்றதோ அதுதான் எனது பெரியதாக இருக்கும், அப்படி தானே? ஸோ விட்டம் தான் என்னது? இந்த வட்டத்திலேயே மிகப்பெரிய நான் என்று நம்ம சொல்லலாம். புரிஞ்சுதா மாணவர்களே? கவனிங்க மாணவர்களே, இப்போ நம்ம என்ன பார்த்து முடித்தோம் அப்படின்னா வட்டத்தினுடைய பகுதிகள் பார்த்தோம் இல்லையா? இப்போ இங்கே மூன்று வட்டங்கள் இருக்கிறது. இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா பிரிக்க போகிறேன். முதல்ல இந்த 1வது வட்டத்தை நான் என்ன செய்கிறேன்னா பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்கள். இப்போ இந்த வட்டத்தை நான் பிரிச்சுருக்கேன்.
எதை வச்சு பிரிச்சிருக்கிறேன் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நம்ம வட்டத்தின் பகுதிகளில் இது என்னன்னு படித்தோம். வெரி குட். என்ன படித்தோம்? நான். அப்போ ஒரு வட்டத்தை நான் கொண்டு பிரிக்கும் பொழுது இரண்டு பிரிவுகள் நமக்கு கிடைக்குது. இதற்கு பேர் தான் என்ன அப்படின்னா வட்ட துண்டு. நான் கொண்டு பிரிக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த துண்டுகளுக்கு தான் என்ன பேர்? வட்ட துண்டு. இப்போ இந்த நான் கொண்டு இந்த வட்டத்தை ரெண்டு பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரியதாக இருக்குது, அதனால் இதற்கு பேர் பெரிய வட்ட துண்டு. இது கொஞ்சம் சிறியதாக இருக்குது, அதனால் இதுக்கு பேர் சிறிய வட்ட துண்டு. புரிஞ்சுதா? ரைட். இதே போல் இந்த வட்டத்தையும் நான் பிரிக்க போகிறேன். எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்கள். கொஞ்சம் பிரிக்கும்போது நல்லா கவனிங்க. பிறந்த நாள் கேக்கை இப்படி தான் வெட்டுவோம் இல்லையா? பிறந்த நாள் கேக் இப்படி தான் இருக்கும். இங்கிட்ட ஒரு வெட்டு, அங்கிட்ட வெட்டு. அது மாதிரி நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த பக்கத்தில் ஒரு கோடு வச்சு வெட்டியிருக்கேன், இந்த பக்கத்தில் ஒரு கோட்டு துண்டு வச்சு நான் வெட்டியிருக்கேன். இதுக்கு என்ன பேர்? இந்த வட்டத்தின் பகுதிகளை நம்ம படிச்சிருந்தோமா இல்லையா? நல்லது. இதுதான் எனது ஆரம், இதுவும் எனது ஆரம். அப்போ இரண்டு ஆரங்கள் கொண்டு நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு வட்டத்தை வெட்டியிருக்கேன், அதில் இருந்து நமக்கு ஒரு துண்டு கிடைக்குது இல்லையா? இதுதான். இதற்கு என்ன பேர் அப்படின்னா வட்ட கோணப்பகுதி. பாருங்கள் இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது நான் கொண்டு வெட்டியிருக்கிறோம், இது ஆரங்கள், ரெண்டு ஆரங்கள் கொண்டு வெட்டியிருக்கிறோம், அதுவும் மையத்தில். ஏன்னா ஆரம்னாலே மையத்தை தொட்டே ஆகணும். இப்போ என்ன செய்யும்னா இந்த இடத்துல ஒரு கோணம் உருவாகும். உருவாகுது இல்லையா? அப்போ இதற்கு என்ன பேர் அப்படின்னா வட்ட கோணப்பகுதியினுடைய மைய கோணம் தீட்டா என்று சொல்லுவோம். சரிங்களா? இது மையப்புள்ளி ஓ அப்படின்னு சொல்லிடுவோம். இது வந்து தீட்டா. அப்போ வட்ட கோணப்பகுதி என்றால் என்ன? ஒரு வட்டத்தினுடைய இரண்டு ஆரங்கள் மற்றும் அந்த வட்ட பரிதியினுடைய ஒரு பகுதி. இந்த ஆரம், இந்த ஆரம், இதுக்கு இடைப்பட்ட இந்த பரிதி, இதில் அடைபடக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் தான், இந்த துண்டிற்கு பேர் தான் வட்ட கோண பகுதி. சரிங்களா மாணவர்களே? இப்போ மூன்றாவது வட்டத்தை நான் பிரிக்கப் போகிறேன். இங்கேயும் நான் ஆரத்தை கொண்டு தான் பிரிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த பகுதியை ஃபுல்லாக நான் எடுத்துக்க போகிறதில்ல, இந்த வட்டத்தினுடைய பரிதியில் ஒரு பகுதி. அதாவது இந்த இடத்துல வெட்டியிருக்கேன், இந்த இடத்துல வெட்டியிருக்கேன், இங்கே இருந்து நான் அழுத்தி வரைகிறேன் பார்த்தீங்களா, இந்த பகுதி. அதாவது சொல்லணும்னா இங்கே இருந்து இது என்னது, இதிலிருந்து இது என்னது அப்படின்னா அந்த வட்ட பரிதியினுடைய ஒரு பகுதி. ஆரங்களால் வெட்டின பிறகு கிடைக்கக்கூடிய அந்த வட்ட பரிதியில் ஒரு பகுதி. இதற்கு என்ன பெயர் அப்படின்னா வட்ட வில். புரிந்ததா மாணவர்களே? பாருங்கள் முதல்ல நான் கொண்டு வெட்டினோம் அப்படின்னா அதுக்கு பேர் வட்ட துண்டு. இரண்டு ஆரங்கள் கொண்டு வெட்டி ஆரங்கள் மற்றும் வட்ட பகுதியின் ஒரு பகுதி, இதனால் அடைபடக்கூடிய ஒரு பகுதியை வட்டக்கோண பகுதி என்று சொன்னோம். ஆரங்கள் கொண்டு வெட்டிய பிறகு அதில் அந்த வட்ட பரிதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம், அந்த வட்ட வில் என்று சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள் மாணவர்களே, வட்டக்கோண பகுதியினுடைய மைய கோணம், அதாவது அந்த தீட்டா, வட்டத்தினுடைய மைய கோணம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது இது அடிப்படை, வட்டத்தின் மைய கோணம். எவ்வளவு? 360 டிகிரி இல்லையா? ரைட். இப்போ இந்த வட்டக்கோண பகுதியை நான் உருவாக்குகிறேன். எப்படி உருவாக்குகிறேன்? மொத படத்தை பாருங்கள். இது ஒரு வட்டம், இதனுடைய மொத்த கோணம் தெரியும் இல்லையா? இப்போ தான் பார்த்தோம் 360 டிகிரி என்று. இப்போ இந்த வட்டத்தை நான் இரண்டு பிரிவுகளாக, இரண்டு சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிச்சிருக்கேன். இதில் மேலே இருக்கக்கூடியதுக்கு தான் நான் இப்போ வட்டக்கோண பகுதியினுடைய மைய கோணம் சொல்ல இருக்கிறேன். சொல்லுங்கள் என்ன ஆகுது? மொத்தம் 360. அதை எத்தனை பாகமாக பிரிச்சிருக்காங்க? ரெண்டு பாகமாக பிரிச்சிருக்காங்க. அப்போ என்ன செய்யலாம்? அந்த மொத்த கோணமான 360 டிகிரியை நான் என்ன செய்கிறேன், ரெண்டால் பிரிக்கலாமா? பிரிங்க. ஓரெண்டா 2, 18 2 36, ஒரு 0. ஸோ தீட்டா எவ்வளோ ஆச்சு? 180 டிகிரி. அதாவது இங்கே பிரிவுகள் எத்தனை, அந்த சம அளவுள்ள பிரிவுகளாக பிரிக்கிறோமா, அந்த பிரிவுகளுடைய எண்ணிக்கையை என் என்று குறிப்பிட்டோமே, ஆனால் என் வந்து இஸ் ஈக்குவல் எத்தனை? 2.
அப்போ ரெண்டு பிரிவுகளாக பிரித்தா ரெண்டால் வகுத்து 180 என்று நம்ம என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதனுடைய கோணம் என்ன, 180 டிகிரி. புரிஞ்சிச்சா? இப்போ திரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வட்ட கோண ஒரு வட்டம் இருக்கிறது, அதை 3 சம அளவுள்ள வட்ட கோண பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க. சிவப்பு வண்ணம், பச்சை வண்ணம், பூதா வண்ணம் என பிரிச்சுருக்காங்க. அந்த பாகைமானியம் அங்கே இருக்கிறதுனால அந்த 3 வட்ட கோண பகுதிகளினுடைய அளவுகளை நம்மால் சொல்ல முடியும். சிவப்பு வண்ணம் 120 வரை இருக்குது, அதன் பிறகு 120லேருந்து 240 வரை மஞ்சள் வண்ணம், ஆக அதுக்கும் ஒரு 120. அதன் பிறகு ஊதா வண்ணம் 240லேருந்து 320. அப்போ படத்தில் இருந்து அந்த 3 பாகமாக பிரித்ததுனால சிவப்பு நிற வட்ட கோண பகுதியுடைய மையக்கோணம் 120 நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது இல்லையா. இதை எப்படி இங்கே கணக்கிடுவோம், நம்ம என்ன செய்யணும், முதல்ல இந்த வட்டத்து போர்டு பாருங்கள், இந்த வட்டத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, எத்தனை பாகமாக பிரிச்சுருக்காங்க, 3. அப்போ 3 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரித்ததுனால மொத்த கோணமான 360 என்பது 3 பிரியுது, 3 பிரிக்கப்படுது இல்லையா. இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி பை 3. அடிங்க, 1 மோன் 3, 12 3 36, 0 0. ஸோ 120 டிகிரி. இதுதான் என்னது, தீட்டா. அதாவது வட்டமானது 3 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படும் பொழுது அதனுடைய மையக்கோணம் எவ்வளவு அமையுது, 120 டிகிரி என அமையுது. சரிங்களா மாணவர்களே? இப்போ அடுத்த படத்தை பாருங்கள். இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு வட்டம் இருக்குது, 4 சம அளவுள்ள துண்டுகளாக, சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க. சிவப்பு வண்ணம், மஞ்சள், ஊதா, பச்சை என. அதில் அந்த படத்தை பார்த்தே சொல்ல முடியும் சிவப்பினுடைய மையக்கோணம் 90 வரை. இங்கே எத்தனை துண்டுகளாக, எத்தனை சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கிறாங்க, 4 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகள், எனில் n அப்படிங்கிறது 4. இப்போ இந்த மொத்த கோணமான 360 என்பது 4 பிரிக்கப்படுகிறதுனால 4 அடிங்க, 4 வகுங்க, 1 4 4, 9 4 36, 0 0. ஸோ 90 டிகிரி. இப்போ இந்த இடத்துல மையக்கோணம் என்னாச்சு, 90 டிகிரி. நல்லா கவனிங்க, ஒரு வட்டமானது 2 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படும் பொழுது 2 வகுக்கிறோம், 180 கிடைக்கிது. 3 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கும் பொழுது அந்த எண் அப்படிங்கிறது 3, அந்த 3 360 வகுக்கிறோம், 120 கிடைக்கிது. அதே போல் எண் அப்படிங்கிறது 4 என இருக்கும் பொழுது அந்த 4 வகுக்கும் பொழுது அந்த மையக்கோணம் 90 என கிடைக்கிது. இதிலிருந்து நம்ம என்ன சொல்ல முடியும், இங்கே எத்தனை பாகமாக பிரிக்கிறீங்களோ அதனால் நீங்கள் வகுக்க வேண்டியிருக்கும். ஸோ n என்பது இங்கே எந்த நம்பராகவும் இருக்கலாம், எத்தனை பாகமாகவும் பிரிக்கலாம். அதிலிருந்து மையக்கோணம் தீட்டா வேணும்னா என்ன செய்யணும், 360 டிகிரியை அந்த n என்ற எண்ணிக்கையால் நீங்கள் பிரிக்க வேண்டி இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட வட்ட கோண பகுதியின் பரப்பளவு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். அதாவது வட்டத்தினுடைய முழு கோணம், மையக்கோணம் 360 டிகிரி, மொத்த பரப்பு 360ல் 360 இன்ட்டு பையாஸ்கே சொல்லியிருந்தோமா, அது போல் இங்கே நான் சொல்ல போகிறேன். இப்போ இது ஒரு அரை வட்டம் இல்லையா, நமக்கு தெரியும். அப்போ இதனுடைய மையக்கோணம் எவ்வளவு, தீட்டா, 180 டிகிரி. பரப்பளவு எப்படி, பாதி தானே, அதாவது முழுவதும் இருந்துச்சுன்னா 360 டிகிரியை கொண்டிருக்கக்கூடிய இடத்தினுடைய பரப்பளவு. இப்போ எவ்வளவு டிகிரிக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், 180 டிகிரியை மட்டுமே உள்ளடக்கிய இடத்தின் பரப்பளவு நான் சொல்ல போகிறேன். அப்போ என்ன அர்த்தம், 360 டிகிரியில் 180 டிகிரிக்கு மட்டும் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறேன். ஆகையினால 360ல் 180 இன்ட்டு பையார்ஸ்கே. புரிஞ்சதா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த வட்டம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, 3 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதியாக பிரிச்சுருக்காங்க இல்லையா. அப்போ அதனுடைய மையக்கோணம் எவ்வளோ வரும், 360 வகுத்தல் 3, சொன்னால் என்ன வரும், தீட்டாவினுடைய மதிப்பு, இங்கே தீட்டாவின் மதிப்பு என்ன வரும், 360 வகுத்தல் 3, 120 டிகிரி இல்லையா. அதே போல் இங்கே பரப்பளவு சொல்லுங்கள், முழு பரப்பளவு என்றால் 360 டிகிரியை உள்ளடக்கிய வட்டத்தின் பரப்பளவு, இங்கே எவ்வளவு தான், 120 டிகிரி. எதில், 360 டிகிரியில் 120 டிகிரியை மட்டுமே உள்ளடக்கிய இடத்தினுடைய பரப்பளவு நான் சொல்ல போகிறேன். அப்போ என்ன சொல்லலாம், 360 டிகிரியில் 120 டிகிரியினுடைய இடத்தின் பரப்பளவு 360 × 120 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா மாணவர்களே? ரைட். இப்போ
இதை பாருங்கள், இந்த வட்டத்தை நான்கு சம அளவுள்ள என்ன செஞ்சுருக்காங்க, வட்டக்கோண பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க. எனில் இதனுடைய மையக்கோணம் 360 வகுத்தல் 4 அடித்தா அந்த மையக்கோணம் எவ்வளோ கிடைக்கும், 90 டிகிரி என கிடைக்கும். இதனுடைய பரப்பளவு என்ன, 360 டிகிரியில் 90 டிகிரியை மட்டும் கொண்ட இடத்தின், அதை உள்ளடக்கிய இடத்தின் பரப்பளவு தான் நான் சொல்ல போகிறேன். எனில் 360 டிகிரியில் 90 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். புரிஞ்சுதா மாணவர்களே? கவனிங்க, மையக்கோணம் 180 என இருந்தது என்றால் அதனுடைய பரப்பளவு 360 180 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். மையக்கோணம் 120 எனில் 360 120 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். மையக்கோணம் 90 டிகிரி எனில் 360 90 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ வட்டக்கோண பகுதியின் மையக்கோணம் தீட்டா என்று எடுத்துக்கொள்வோம். தீட்டாவின் மதிப்பே தெரியாது, தீட்டா எது வேணாலும் இருக்கலாம். அப்படின்னா அதனுடைய பரப்பளவு என்ன கிடைக்கும், தீட்டா எனில் வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு என்னாச்சு, 360 டிகிரியில் தீட்டா இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகு. சரிங்களா? இது மையக்கோணம் கொடுத்து வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கோம். கவனிங்க, இப்போ மையக்கோணம் தெரியும் என்றால் அதனுடைய வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு சொன்னோம் இல்லையா? இப்போ துண்டுகளினுடைய எண்ணிக்கையை வைத்து வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு எவ்வாறு சொல்வது என்று நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வட்டமானது அரை வட்டம் என்று நமக்கு தெரியும். அரை வட்டத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் அரை பை ஆர் ஸ்கொயர் என்று சென்ற வகுப்பில் படிச்சிருப்போம். இப்போ எப்படி எழுத போகிறேன் கவனிங்க, இது முழுவதும் பை ஆர் ஸ்கொயர். அந்த பை ஆர் ஸ்கொயரில் இது மட்டும் எவ்வளவு, பாதி. அந்த பாதினா என்னது, ரெண்டு பாகமாக பிரித்து, இந்த பின்னத்தில் சொல்லுவோமா இல்லையா, அதே தான் இங்கேயும் இரண்டு சம பாகமாக பிரித்து அதில் ஒரு பாகம். அப்போ 2 ல் 1 பை ஆர் ஸ்கொயர் இல்லையா? அப்போ பிரிவுகள் இங்கே எத்தனை, 2. 2 பாகத்தில் 1 எனில் அப்போ அதனுடைய பரப்பளவு என்ன கிடைக்கும், 2 ல் 1 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். புரிஞ்சுதா? மொத்த பரப்பளவுனா பை ஆர் ஸ்கொயர், அதை 2 பாகமாக பிரித்து ஒரு பாகத்தை மட்டும் சொன்னோம்னா 2 ல் 1 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். சரிதானா? அதே போல் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, வட்டக்கோண பகுதிகளை 1, 2, 3 என 3 எண்ணிக்கையாக சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிச்சுருக்கிறாங்க. அப்படின்னா என்ன செய்வோம், 3 ல் 1 பாகம் அதனுடைய பரப்பளவு தான் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இங்கே எதனுடைய பரப்பளவு சொல்ல போகிறோம், 3 பாகத்தில் 1 பாகம். அப்போ பிரிவுகள் இங்கே எத்தனை, 3 எனில் 3 ல் 1 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். சரிதானா மாணவர்களே? புரிஞ்சுச்சா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை துண்டுகளாக பிரிச்சுருக்காங்க, சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக எத்தனை பாகமாக பிரிச்சுருக்காங்க, 4. 1, 2, 3, 4. அப்படின்னா இங்கே யாருடைய பரப்பளவு, எதனுடைய பரப்பளவு, மொத்தமாக பை ஆர் ஸ்கொயர். 4 பாகத்தில் 1 பாகம் தான் இப்போ நான் பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 4 ல் 1 பாகம், ஸோ 4 பிரிவுகள் எனில் 4 ல் 1 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். சரிதானா மாணவர்களே? கவனிங்க, பிரிவானது 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இருந்தால் 1/2 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். 3 சம பாகமாக பிரிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா 1/3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். 4 சம பாகமாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 1/4 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். அதுபோல் இங்கே n பாகமாக பிரிச்சிருந்தாங்கன்னா அந்த பிரிவுகள் அப்படிங்கிறது n எனில் அப்போ வந்து வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு என்னவாக இருக்கும், 1/n இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள். சரிங்களா மாணவர்களே? இப்போ வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிப்பதற்கு 2 சூத்திரங்கள், மையக்கோணம் தீட்டா தெரியும் எனில் 360 தீட்டா இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர், அதுவே பிரிக்கப்பட்ட பிரிவுகளுடைய எண்ணிக்கை n தெரியும் எனில் வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு a = 1/n இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இப்போ வட்டத்தினுடைய சுற்றளவு 2πr நமக்கு தெரியும். இப்போ இந்த வில் எங்கேருந்து ஆரம்பித்து எதில் முடியுது, போர்டில் இங்கே ஆரம்பித்து இதில் இருந்து வந்து இது வரைக்கும் முடியுது. சரிங்களா? இங்கே ஆரம்பித்து இந்த மார்க் பண்ணியிருக்கேனா இல்லையா, இது பரப்பளவு குறிக்கும். இப்போ நான் சொல்கிறது வட்ட பரிதியினுடைய நீளம், அதாவது இங்கிருந்து இது வரை இந்த வளைவு மட்டும் இதனுடைய நீளம் என்னவாக இருக்கும், அதுதான் இந்த வட்டக்கோண பகுதியினுடைய வில்லின் நீளம், அது எல்லுன்னு சொல்லுவோம். நாம் என்ன சொன்னோம், முழுவதும் இருந்துச்சுன்னா 2πr,
அதனுடைய மைய கோணம் என்ன? 360. 360ல் 360ம் இருந்துச்சுன்னா 360க்கு 360 இன்ட்டு 2πr. 360 கிராஸ் ஆயிரும். ஸோ 2πr தான் மிச்சமாயிருக்கும். இங்கே மைய கோணம் என்னென்னா 180. அதை உள்ளடக்கி இருக்கக்கூடிய, அதை தாங்கியிருக்கக்கூடிய வட்டவில் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ இதனுடைய மைய கோணம் என்ன? தீட்டா 180°. அப்போ வில்லி நீளம் என்னாச்சு? 360°ல் 180° என்றால் அந்த சுற்றளவில் என்னாச்சு? வில்லி நீளம், அந்த வில்லி நீளம் என்பதே சுற்றளவில் ஒரு பகுதி தானே. ஸோ 360க்கு 180 என்றால் 2πr, அந்த சுற்றளவுக்கு என்ன, அதுதான் இது வில்லி நீளம். இப்போ இங்கே பாருங்கள், மூணு சம பாகமாக பிரிச்சுருக்காங்க. அதில் வில்லி நீளம் இப்போ எங்கேருந்து எது வரைன்னா, இங்கே இருந்து இதுவரை, சரிங்களா? இதுதான் இந்த வட்ட கோண பகுதியினுடைய வில்லி நீளம். இது தாங்கி இருக்கக்கூடிய மைய கோணம் எவ்வளவு? தீட்டா 120°. இப்போ முழுவதும் 2πr, அதில் 360 தாங்கி இருந்துச்சுன்னா 2πr, 360ல் 120 மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய இந்த வில்லி நீளம் 360°க்கு 120° இன்ட்டு 2πr, சரிதானா? விளங்குது இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், இதனுடைய வில்லி நீளம் இங்கேருந்து இந்த பாயிண்ட்டில் இருந்து இதுவரை, இதுதான் வில்லின் நீளம். இப்போ இதை நாலு பாகமாக பிரித்து இந்த வட்ட கோண பகுதியினுடைய வில்லி நீளம் மட்டும் சொல்கிறாங்க. அப்போ இது தாங்கியிருக்கக்கூடிய கோணம் எவ்வளவு? 90°. 360க்கு 2πr, 90க்கு என்ன? அப்போ தீட்டாவின் மதிப்பு என்ன இங்கே? 90° என்றால் 360ல் 90° எனில் 2πr, அதனுடைய வில்லி நீளம் என்ன? புரிஞ்சுதா? இங்கே இதுதான் வில்லி நீளம், இங்கே இதுதான் வில்லி நீளம், இங்கே இது வில்லி நீளம். இப்போ கவனிங்க, மைய கோணம் 180 எனில் வில்லி நீளம் 360க்கு 180 இன்ட்டு 2πr. மைய கோணம் 120 எனில் 360க்கு 120 இன்ட்டு 2πr. மைய கோணம் 90 எனில் 360க்கு 90 இன்ட்டு 2πr. இப்போ மைய கோணம் தீட்டா எனில், மைய கோணம் தீட்டா எனில் வில்லின் நீளம் என்னாச்சு? வட்ட வில்லின் நீளம் எல், சொல்லுங்க பாப்போம். 360° தீட்டா எனில் 2πr. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா மாணவர்களே? அவ்வளோதான். முழு வட்டம் என்பது முழு பாகம் ஒரு பாகம், அது முழுவதும் இருந்துச்சுன்னா அதனுடைய சுற்றளவு தான் 2πr. ஸோ முழுவதும் 2πr. இங்கே இந்த வில்லி நீளம் சொல்கிறேன், எங்கேருந்து? இது இந்த புள்ளியிலிருந்து இதுவரை என்ன செய்கிறது? முழு வட்டத்தில் பாதி, இங்கேருந்து இதுவரைனா பாதி தானே, அதாவது முழுவதும் இருந்துச்சுன்னா முழு பாகம், அதை ரெண்டு பாகமாக பிரித்து அதில் ஒரு பாகம் மட்டும் எடுத்து அதனுடைய வில்லி நீளம் நான் இங்கே சொல்கிறேன், சரிங்களா? முழுவதும் 2πr. அப்போ ரெண்டில் ஒன்றுனா ரெண்டு, அப்போ பிரிவுகள் எத்தனை? ரெண்டு. என்னாச்சு? ரெண்டில் ஒரு பாகம் அப்படின்னா 2πr என்ன? முழுசாக இருந்தால் 2πr, ரெண்டில் ஒரு பாகம் என்றால் ரெண்டில் ஒன்று இன்ட்டு 2πr. இதுக்கு இதுனா இதுக்கு என்ன? அது போல் இங்கே என்ன செஞ்சுருக்கோம்? மூணு பாகமாக பிரித்து அதில் ஒரு வட்ட கோண பகுதியை எடுத்து அதனுடைய வில்லி நீளம் சொல்கிறாங்க. அப்போ இங்கே பிரிவுகளோட எண்ணிக்கை எத்தனை? மூணு. இங்கே எதனுடைய வில்லி நீளம் நம்ம சொல்ல போகிறோம்? மூணு பாகமாக பிரித்து, இது ஒரு வில்லி நீளம், இது ஒரு வில்லி நீளம், இது ஒரு வில்லி நீளம். ஸோ மூணு சம பாகமாக பிரித்து அதில் ஒரு பாகம் வில்லி நீளம் தான் சொல்கிறேன், சரிங்களா? அப்போ எப்படி எழுதலாம்? மூணில் ஒன்றுன்னா சுற்றளவில் என்ன? 2πr இன்ட்டு 2πr. இங்கே நாலு பாகமாக பிரிச்சிருக்கிறேன், இங்கேருந்து ஆரம்பித்து சுற்றி வந்து இதில் முடிஞ்சிச்சுன்னா 2πr. இதை நாலு பாகமாக பிரித்து அதில் ஒரு பாகம் எடுத்துருக்கேன்னா 4ல் 1 இன்ட்டு 2πr. ஸோ பிரிவுகள் 4 எனில் வில்லி நீளம் 4ல் 1 இன்ட்டு 2πr, சரிங்களா? பாருங்கள், ரெண்டு பிரிவுகள் எனில் வில்லி நீளம் 1/2 இன்ட்டு 2πr, பிரிவுகள் 3 எனில் வில்லி நீளம் 1/3 இன்ட்டு 2πr, பிரிவுகள் 4 எனில் வில்லி நீளம் 1/4 இன்ட்டு 2πr. இப்போ பிரிவுகள் n அப்படிங்கிறது தெரியாது, எது வேணாலும் இருக்கலாம். அப்போ n அப்படின்னா வில்லி நீளம் என்னாச்சு? வெரி குட், எல் இஸ் ஈக்குவல் டு 1/n. ரெண்டுனா 1/2, மூணுனா 1/3, நாலுனா 1/4, என்னா 1/4 இன்ட்டு 2πr. இதுதான் வில்லின் நீளம், சரிங்களா மாணவர்களே?
மையக்கோணம் தெரிஞ்சிச்சுன்னா வில்லி நீளம் 360 தீட்டா இன்ட்டு 2πr. பிரிவுகளுடைய எண்ணிக்கை n தெரிஞ்சிச்சுன்னா வில்லி நீளம் 1/n இன்ட்டு 2πr. சரிங்களா? முதல்ல வட்டத்தின் சுற்றளவு பார்த்தோமா, இப்போ வட்ட கோண பகுதியின் சுற்றளவு. சுற்றளவுனால் என்னது? சுற்றி உள்ள அளவுகளினுடைய நீளங்கள். இப்போ இந்த இடத்துல நான் ஆரம்பிக்கிறேன். இது இங்கேருந்து போய் ஏ, அப்படியே இந்த ஆர்க்கு வந்துச்சுன்னா பி, இங்கே வரேன். இங்கேருந்து இங்கே அளந்து, பிறகு இதுவரைக்கும் அளந்து, பிறகு இதுவரைக்கும் அளந்தோமே ஆனால் இந்த வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு கிடச்சிடும். அப்படி தானே? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் அளக்குறேன். இது என்னாச்சு? முதல்ல சுற்றளவு, வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு இங்கேருந்து இதுவரை என்னது? அது ஆரம் இல்லையா? ஆர் ப்ளஸ். அப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் வருது, இது என்னது? வில்லின் நீளம் எல்லு. ப்ளஸ் இங்கேருந்து இதுவரை திரும்ப அளக்கணும், என்னது? ஆர். முடிஞ்சிச்சா? இங்கேருந்து ஆரம், இங்கேருந்து வில்லி நீளம், இங்கேருந்து ஒரு ஆரம், இந்த ஆரமும் இந்த ஆரமும் இரண்டு ஆரங்கள் சேர்ந்துச்சுன்னா என்னது? 2r இல்லையா? ஒரு எல்லு. அப்போ வட்ட கோண பகுதியின் சுற்றளவு என்னாச்சு? அவ்வளோதான், முடிந்தது. எல் ப்ளஸ் 2r, எல் ப்ளஸ் 2r. முதல்ல வில்லி நீளம் சொல்லிவிட்டு அப்புறம் ஆரம் சொல்லணும். சரிங்களா? புரிஞ்சதா மாணவர்களே? வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு என்னாச்சு? ரெண்டு ஆரங்களை கூட்டி ஒரு வில்லி நீளம் கூட்டியாச்சு. அப்படின்னா வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ரைட். பாருங்கள் மாணவர்களே, நம்ம நிறைய ஃபார்முலா பார்த்துட்டோம். இந்த அதை அப்படியே நான் தொகுத்து காமிச்சிருக்கேன். வட்டக்கோண பகுதியின் பரப்பளவை மூணு ஃபார்முலா மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொன்னோமா? என்னென்ன? மையக்கோணம் தெரியும்னா 360 தீட்டா இன்ட்டு பையார் ஸ்கொயர், 360 டிகிரிக்கு தீட்டா டிகிரி இன்ட்டு பையார் ஸ்கொயர். அந்த சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளின் அந்த எண்ணிக்கை, பிரிவுகளோட எண்ணிக்கை n தெரியும் அப்படின்னா 1/n இன்ட்டு பையார் ஸ்கொயர். அடுத்தது வில்லின் நீளம் எல், அதனுடைய மதிப்பு தெரியும்னா அப்போ வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு என்னாச்சு? எல் ஆர் பை 2 சதுர அலகு. சரிதானா? ஆக வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிப்பதற்கு மூன்று சூத்திரங்கள் உள்ளன, எந்தெந்த அடிப்படையிலும் பார்த்துக்கிறோங்க. இதே போல் வில்லின் நீளம் எல் காண்பதற்கு இரண்டு சூத்திரங்கள். மையக்கோணம் தெரியும் என்றால் 360 டிகிரிக்கு தீட்டா டிகிரி இன்ட்டு 2πr. பிரிவுகளோட எண்ணிக்கை n தெரியுமே ஆனால் 1/n இன்ட்டு 2πr அலகுகள். சரிங்களா? இதை எப்படி சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பரப்பளவுன்னு சொல்லி வரும்பொழுது πr ஸ்கொயர், வில்லின் நீளம் அப்படிங்கிறது சுற்றளவோட தொடர்புடையது, ஆகையினால 2πr. இறுதியாக வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு வேணும்னா அந்த எல் ப்ளஸ் 2r அலகுகள். இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன படித்தோம் அப்படின்னா, வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு, சுற்றளவு, அதனுடைய ஃபார்முலா எவ்வாறு கண்டுபிடிப்பது, எந்தெந்த அடிப்படையில் கண்டுபிடிப்பதுன்னு சொல்லி படித்தோம். அதன் பிறகு வில்லின் நீளம், அதற்கான ஃபார்முலா. ஸோ இது மாதிரி எந்தெந்த அடிப்படையில் 6 ஃபார்முலாஸை எப்படி கொண்டு வந்தோங்கிறத இங்கே படித்தோம். சந்தோஷமா? இதை வச்சு அடுத்த வகுப்பில் கணக்குகளை செய்வோம். சரிங்களா மாணவர்களே? நன்றி, வணக்கம்.